கூட சொல்லும் ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எத்தனை பேர் ஆண்டுடைய கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வா இல்லை. ரெண்டு நாளாகமம் ஆமேன். 14 அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். செகண்ட் குரானிக்கல்ஸ் சாப்டர் 14, ரெண்டு நாளாகமம் 14 அதிகாரம் 11 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உமை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், தேவன் நமக்கு துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:10 ஆண்டவர் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாய் நமக்கு கொடுத்தார். அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் செய்வேன். நான் என்னுடைய வலதுகரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். உதவியற்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், மனிதர்களுடைய உதவி இல்லாமல் போகும் பொழுது எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுமாமே. எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? பலன் இல்லாத நேரங்களில் பலன் கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சகாயர் அவர் தான். அதனால்தான் பழைய நாட்களில் ஒரு பாடல் பாடுவார்கள், எல்லாம் இயேசுவே எனக்கு, எல்லாம் இயேசுவே. ஆயனும்
சகாயனும் நேயனும் உபாயனும் எனக்கு எல்லாம் அவர்தான். வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கும் பொழுது அன்பான தேவ பிள்ளை, இந்த காலை நேரத்தில் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறா, உதவி வரும் கண்மலை ஒன்று இருக்கிறது. ஆமே, உதவி வரும் கண்மலையை நோக்கி நான் பார்க்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது ஆண்டவர் சொல்லுகிறார் லேசான காரியம். ஆண்டவருக்கு அது லேசான காரியம். நம்ம தான் கஷ்டப்படுறோம். நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கும் பொழுது நமக்குள் பயம் வந்து விடுகிறது. ஆண்டவரே, இந்த யுத்தத்தில் எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இயேசுவை பற்றி சொன்ன, இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்திய தேசத்தில் காப்பாற்றும் ஒரு தெய்வம் உண்டு என்றால் அவர் இயேசு மாத்திரம்தான். ஆமே. அன்பு காண்பிக்கும் தெய்வம் ஒருவர் உண்டு என்றால் அவர் இயேசு மாத்திரம்தான். ஒரு அல்லியா சொல்லோம் ஆமே. விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லியா சொல்லோம் ஆமே. எத்தனையோ தெய்வங்கள், தேவதைகள், ஊருக்கு ஒரு தெய்வம் இருக்கிறது. அவர் அவர்களுடைய நம்பிக்கையில் அவர்கள் அவர்கள் வழிபடுகிறார்கள். ஆனால் உலகம் எங்கிலும் நம்பும் ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்றால் அவர் யார் தான்? இயேசு மாத்திரம் தான். கைகளை உயர்த்து அல்லையா சொல்லும் ஆமே. எல்லாரும் சொல்லுமா, ஊருக்கெல்லாம் ஒரே தெய்வம் அவர் யார்? இயேசுதான். சதமே அவர் அல்லையா சொல்லும் ஆமே. உலகத்திற்கெல்லாம் ஒரே ஆண்டவர் இயேசுதான். தைரியமாய் சொல்லுங்கள். யாருடைய வீட்டுக்கெல்லாம் சுவிசேஷம் போகக்கூடாதுன்னு யார் தடுத்தாலும் சுவிசேஷத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. எல்லாருடைய வீடுகளையும் டிவி ஆன் பண்ணும் போது இந்த சத்தம் கேட்க தான் போகிறது. ஒரு இல்லையா சொல்லாமே சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர். இந்த உலகத்தில் வியாதியோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு சுகம் கொடுத்த தெய்வம் இயேசு. மனிதர்களால் கைவிடப்பட்ட பொழுது ஆமேன் என்னை தாங்கினவர் இயேசு. குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக்கும் இந்திய தேசத்தில் வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், பாவங்கள் பெருகி வருகிற இந்த நாட்களில் பரிசுத்தமாய் பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்றார் அவர் இயேசு மாத்திரம் தான். ஒரு இல்லையா சொல்லும் ஆமே. ஆண்டவருடைய நாமங்களை நாம் விளக்கி சொல்ல வேண்டும் பிள்ளைகளுக்கு. இந்த உதவி செய்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர், ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் யாராக இருக்கிறாரா? தகப்பனாக இருக்கிறார். வேறு எந்த தெய்வமோ அது அப்படி உரிமையாக சொல்லியிருக்கா? எல்லாரும் கைகளில் இருக்கிற வேதத்தை வைத்து சொல்லுவோம், 6000 ஆண்டுகள் பழமையான ஒரு வேதத்தை கைகளில் வைத்திருக்கிறோம். எத்தனையோ மனிதர்கள் இதை எரிக்க நினைத்தார்கள், அழிக்க நினைத்தார்கள். ஆனால் இந்த வேத வசனத்தை ஒருவராலும் எரிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. எல்லாரும் வேதத்தை வாங்கி வாசிக்க வேண்டும். எனக்கு இதை சொல்லும் பொழுதெல்லாம் நான் இயேசுவை பற்றி அறிவிப்பதற்கு தயங்கி நின்றாலும் என் கையில் இருக்கிற வேதாகமத்தை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் என்னை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் ஒரு கிறிஸ்தவரான்னு கேட்பாங்க. அப்போ இந்த வேதம் யாருக்கு அடையாளம்? நீங்கள் தான் அப்படி சொன்னீங்க, நான் சொல்லலை. நான் பைபிளை தூக்கிட்டு போனால் நீங்கள் உடனே என்னை பார்த்து கேட்குறீங்க, நீங்கள் யார் என்று? கிறிஸ்தவரா என்று கேட்கிறீர்கள். அவர் என்னை பார்த்து ரொம்ப சத்தமாக கேட்டார், ஆர் யூ எ கிறிஸ்டியன் அப்படின்னார். நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் கையில் பைபிள் வச்சுருக்கிறத பார்த்து தான் கேட்குறீங்க. ஆமாம், நான் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு நான் அங்கே பேசவே இல்லை, அவர் பாட்டி பேசிக்கிட்டே இருந்தேன். அவர் சொன்னார், இந்த பைபிள் நீங்கள் கையில் வச்சுருக்கிறீங்களே, எல்லாரும் இந்த வேதத்தின்படி கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகிறாரான்னு கேட்டார். எனக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே முடியல, ஏன்னா எல்லாரும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கேட்கும் விதத்தில் அந்த கேள்வியை கேட்டார், எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த வேதத்தை பின்பற்றுகிறார்களா, வேதத்தின்படி நடக்கிறார்களான்னு கேட்டான். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. கொஞ்ச நேரம் நான் அமைதியாக நின்று நான் சொன்னேன், இது நம்ம தனியாக பேசணும், தனியாக பேசணும் அப்படின்னு. அவர் பேச ஆரம்பிச்சிட்டார், நான் ஆந்திராவில் இருக்கிறேன், நான் ஒரு பிராமின், நான் ஒரு மியூசிக் டைரக்டர், என் வீட்டில் நான் பைபிள் வச்சு படிக்கிறேன், இந்த பைபிள் தான் என்னை மாற்றியது என்று சொன்னார். கைகளை வயதுற இல்லையா சொல்லாமே. இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசட்டும் இவர். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்னார், இந்த புஸ்தகம்
கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் உரியதல்ல, எல்லா மனிதனுக்கும் உரியது என்று சொன்னார். ஒரு அல்லையா சொல்லுவோமாமே. எல்லா மனுஷனும் வாசிக்கணும். கிறிஸ்தவர்கள், நீங்கள் இந்த புஸ்தகம் உங்களுக்கு உரியது என்று உரிமை பாராட்டுகிறீர்கள், அப்படி அல்ல. எல்லாரும் வாசிக்கணும். எல்லா மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்களும் வாசிக்கணும். எல்லா மாநிலத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் வாசிக்கணும். கைகளை வைத்து ஒரு அல்லையா சொல்லாமே. எம்பிக்கள் வாசிக்க வேண்டும். அமைச்சரவையில், சட்டசபையில், நாடாளுமன்றத்தில் அவை துவங்குவதற்கு முன்பதாக ஒரு வேத பகுதியை வாசித்து விட்டு அவை துவங்கினால் அந்த அவையில் எல்லா காரியங்களும் சமாதானமாய் நடக்கும். ஒரு அல்லையா சொல்லுமாமே. சொல்லுங்க, இது சமாதான புஸ்தகம். ஒரு அல்லையா சொல்லுமாமே. இது பிரிவினைகளை அகற்றும். ஒரு அல்லையா சொல்லுமாமே. அப்ப சொல்லுங்க, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் ஆண்டவர் உதவி செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா அங்கிருந்து இயேசு வேண்டான்னு சொல்றாங்க. இயேசு கட்டாயப்படுத்தி வரமாட்டார். அவர் சொல்லுகிறார், நீ தண்ணீரில் அமிழ்ந்து போகும் பொழுது நான் உன்னை தூக்கிவிட வருகிற தெய்வம். ஐயரே, நான் அமிழ்ந்து போவது உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லாத ஒரு தெய்வமா இவர்? சொல்லுங்கள், அவர் என்மேல் அக்கறை உள்ளவர். அல்லேலூயா. என்மேல் கரிசனை உள்ளவர். ஆகவே தான் ஆசா ஆண்டவருடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்வதற்கு ஆசா சில காரியங்களை செய்தான். யாருக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார்? கூப்பிடுகிறவர்களுக்கு தான் உதவி செய்வார். அல்லேலூயா. சும்மா வந்து யாராவது உதவி செய்வாங்களா? ஆபத்து நேரம் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிட்டா அவர் கூப்பிடுவார். கூப்பிடும் பொழுது வந்து உதவி செய்வார். ஒரு அல்லையா சொல்லுவோமா. இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லையா சொல்லுவோமா. அதனால எத்தனை பேர் சொல்றீங்க, கார் நாலு வீடும் கழண்டு போச்சு, மரத்துல போய் மோதிச்சு, ஆனா எங்க குடும்பத்தை கத்தர் பாதுகாத்தார். அதனாலதான் அந்த ஆண்டவர் பாதுகாக்கும் தெய்வமாமே. இயேசுவேன் கூப்பிடும் போது ஆபத்து நேரத்தில் யாருமே இல்லாம கைப்பிடிச்சு பாக்குறாங்க, உயிர் இருக்கு, உயிர் இருக்கு, கொண்டு போவோம், ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேப்பன்னு சொல்லி காப்பாத்தின அமீன் போடுது. அமீன். அந்த இயேசுவை அவர்கள் கூப்பிட்டு அவர்கள் மூலமாக விடுதலை பெற்றிருக்கிறார்கள். கைகளை பயத்துற இல்லையா சொல்லுமாமே. சொல்லுங்கள், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். அப்ப ஆண்டவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் 14 நாம் வாசிக்கிறோம், 2 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். கைகளை பயத்துற இல்லையா சொல்லுமாமே. நீங்க ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக ஆசா did that which was good and right in the eyes of the Lord his God. ஆண்டவருக்கு முன்பதாக நன்மையும் செம்மையுமானதை செய்கிற யாராயிருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நன்மையும் செம்மையுமானதை நாம் செய்ய வேண்டும். அப்படி என்ன அவன் செய்தான்? நன்மையானது என்ன, செம்மையானது என்ன? அங்க வேத வசனத்துல நாம் வாசிக்கிறோம், 3 அந்நிய தேவர்களின் பலிப்பீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்கு முன்பதாக ராஜ்யம் எப்படி இருந்ததா? அமெரிக்கையாய் இருந்தது. நன்மையும் செம்மையுமானது சிலருக்கு தெரியும், ஆனா செய்யறதுக்கு கஷ்டப்படுவாங்க. நன்மையானது எது, செம்மையானது எது? வாட் வாஸ் குட் அண்ட் வாட் வாஸ் ரைட் நமக்கு தெரியும். நன்மையானது எது, செம்மையானது எது, தவறு எது, உண்மை எது, பொய் எது என்று நமக்கு தெரியும். ஆனாலும் நான் சொன்னது போல சமுதாய கட்டுகள், ஜாதி கட்டுகள், மத கட்டுகள், சொல்லுங்கள், எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், 2 ஒருமனப்பட்ட நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
எத்தனை பேர் ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறீங்க? வாரத்தில் ஒரு நாளாவது ஆண்டவரே வந்து நான் ஒரு 2 மணி நேரம் சபையில் வந்து நான் ஜெபித்து விட்டு போவேன். அல்லேலூயா. நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் தான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய இறங்கி வருகிறார். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சபையில் வந்து ஒரு 2 மணி நேரம் ஜெபிப்பதற்கு வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் ஐ மீன் கடைசி நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உங்கள் மூலமாய் கொண்டு வரப்போகிறார். கைகளை தடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிக்க ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாரும் தீர்மானம் பண்ணுங்க, வேலையின் நடுவே எங்க நமக்கு நேரம் கொடுக்க முடியும்னு பாருங்க. ஆமென். பகல்ல வேலையா நைட்டாவது வாங்க. ஹல்லேலூயா. இரவு 8 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் அந்த தூங்குற நேரத்தை ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு நைட்டு படுத்துருங்க. காலையில் போகும்போது விடுதலையோடு கூட செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.